Hey guys, welcome back to Shibi Vlogs. என் அக்கா கிட்ட இருந்து ஒரு பார்சல் வருது. அந்த பார்சலை வாங்கிட்டு வரணும். அது பார்சல் வாங்கினதுக்கு அப்புறம் என்னது அப்படின்னு வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சோ அதுக்கு ஸ்டே டியூன்டா இருக்கு. வந்து இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கை எப்படி இருக்குன்னு. கை பரவாயில்ல இப்போ. ஆக்சுவலாக டாக்டர் வந்து இன்னொரு 2 weeks வந்து ரெஸ்ட் எடுத்தால் போதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த வீக் வந்து ரிவ்யூ போனால் தான் தெரியும் இன்னும் எவ்வளோ நாளைக்கு வந்து இந்த மாதிரி கட்டு போடணுன்னு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வாரமாக வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு மாதிரி பைத்தியமே பிடிச்சிருச்சு. 2 days முன்னாடி தான் வந்து விஜயை கூப்பிட்டு அன்னபூர்ணா கூப்பிட்டு போடா அப்படின்னு சொல்லி அவன் வந்து அன்னபூர்ணா கூப்பிட்டு போய் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வரேன். ஷர்ட் போட்டே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-20 days ஆச்சு. ஸோ டாக்டரும் வந்துட்டு பெட் ரெஸ்டே இருக்கணும்ட்டாங்க. அதனால வந்து தாடியெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. வீட்டுக்குள்ளே இருந்தால் தாடியெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. எனக்கு ட்ரிம்மும் பண்ண தெரியாது. யூஸ்வலாகவே கடையில் போய் தான் வந்து எப்பவுமே ட்ரிம் பண்ணுவேன். அதனால வந்து என்ன பண்ணிட்டேன், ஒரு டைம் க்ளீன் ஷேவ் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 years ஆச்சு நான் க்ளீன் ஷேவ் பண்ணி. இப்போ தான் க்ளீன் ஷேவ் பண்ணி ஒரு 1 week ஆச்சு. இந்த மீம்ஸ்லலாம் வரும்ல, இந்த மாதிரி வந்து ஷேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து சிங்கமாகவும் கடைசியில் வந்து ஷேவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேபியாகவும் இருக்கும். அது வந்து எனக்கு தான் கரெக்டாக பொருத்தோன்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்சல் வாங்கியாச்சு. என்ன பார்சல்ங்கிறது வந்து இதோ காமிக்கிறேன். மேக்புக்கில் இல்லை, ரொம்ப ஆசைப்படாதீங்க. நம்ம சேனலில் யூஸ்வலாகவே வந்து அன்பாக்ஸ் பண்ணதை தான் வந்து திருப்பி அன்பாக்ஸ் பண்ணுவோம். அந்த வகையில் இப்போ வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண iPhone 12 Pro Max வந்து வாங்கியிருக்கோம். என் ஃபோன் வந்து முடிஞ்சிருச்சு, ஸ்பீக்கர் சிஸ்டம் எல்லாமே போயிடுச்சு. சரி ஃபோன் வாங்கலாம்னு நினச்சி 12 Pro வெயிட் பண்ணால் இங்கே வந்து 1,40,000 சொன்னாங்க. சரி இருக்கவே இருக்கா இவன் உடன்பிறப்பு யூஎஸில், அங்கே வாங்கி கொடு அப்படின்னே அடிப்பட்டதுனால வந்து ரொம்ப கருணப்பட்டு சரி இதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி கடைசியில் அவளை வந்து அங்கே வாங்கி அனுப்பிச்சிட சொன்னேன். ஸோ ஃபைனலாக 12 Pro Max வந்து வந்துருச்சு. நேற்று வந்து டெக்னிக்கலாக வந்து இந்த ஸ்கூல் பையன் வந்து டூர் போகிற மாதிரி இருந்தால் எக்ஸைட்மெண்ட்டில் தூக்கமே வராது இல்லை, அந்த மாதிரி தான் எனக்கு நேற்று நைட் ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஃபோன் எப்படி இருக்கும் இதுன்ட்டு நிறையா ரிவ்யூஸ் பார்த்தாச்சு, எல்லா யூடியூபர்ஸோட ரிவ்யூஸும் பார்த்துட்டேன். ஏன் இந்த ஃபோன் வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஆல்ரெடி 10X Max தான் வச்சுருந்தேன். நம்மளுக்கு வந்து எப்பவுமே பெருசு தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் 12 Pro Max வந்து வாங்கிட்டேன். இது அது இல்லாமல் நைட் மோட் விஷனில் வந்து இன்னும் 12 Pro 12 Pro Max வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அதனால் வந்து இது வாங்கிட்டேன் நான். அதுலேயும் இந்த கலர் வந்து இதான் புதுசாக வந்திருக்கு. எல்லா கலர்ஸோட இது வந்து ஒரு யூனிக்காக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் வந்து 11 Pro வந்துட்டு அந்த க்ரீன் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து இந்த தடவை வந்து புதுசாக ப்ளூ, ஸ்பெசிஃபிக் ப்ளூ கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருந்தனால இந்த ஃபோன் வாங்கிட்டேன். இது வந்து நான் காசு கொடுத்து வாங்கினேன். இது வந்து iWatch 6. இது வந்து கிஃப்டாக வந்துச்சு. என் பர்த்டேக்கு வந்து என் பிரதர்லாம் வந்து வாங்கி கொடுத்தாரு. அந்த வாட்ச் உடஞ்சனால வந்து சரி கையும் அடிபட்டிருக்குனால வந்து எல்லாம் வீட்டில் வந்து பெரிய சலுகையாக வந்து புதுசு புதுசாக எதாவது வாங்கி கொடுக்குறாங்க. என் பிரதர்லாம் வந்து வாட்ச் வாங்கி கொடுத்தாரு. iPhone வந்து நான் வாங்கினேன். இப்போ வந்து இதை ஆன் பண்ணலாம். iPhone வந்து எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பெக்கு. நீங்கள் வந்து பழைய ஃபோனை வந்து புது ஃபோன் பக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் இருக்க ஆப்ஸ் எல்லாத்தையுமே அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஒன்றுமே பண்ண வேண்டாம், இது வந்து ஓகே மட்டும் கொடுத்தா போதும். பழைய ஃபோனில் இருக்க செட்டப் எல்லாமே வந்து புது ஃபோனுக்கு செட்டப் ஆகிட்டுருக்கு. அந்த கேப்பில் வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு இதுக்கப்புறம் வந்து வ்ளாகில் வந்து அது அதில் இருக்க ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாமே வந்து நான் வந்து ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்டாக இருக்க, அதுக்குள்ளே காஃபி குடிச்சிடலாம். கை உடஞ்சது பெரிய பாடாக இருக்குது.
பிளார் வந்துட்டே இருக்கு, ஐஃபோனில் அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ வந்து சிபியோட விலாகை எம்கேடி டேக் ஓவர் பண்ணதுனால இந்த ஐஃபோன் 12 Pro Max இதோட ரிவ்யூ. சிபி வந்து எங்கள் ஈவெண்ட்டுக்கு அழைக்கப்பட்டு வந்தார், அதாவது எப்படின்னா என்னை பார்க்குறக்கு சர்ப்ரைஸாக வந்தான் ஹோட்டலுக்கு. நான் அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன். விஜய் அங்கே போயிட்டுருக்கான். ஸோ ஈவெண்ட் வந்து இன்றைக்கி ஒரு சங்கீத் ஈவெண்ட்டு. ஸோ பேரலி அப்படியே ரொம்ப நாளாச்சு வெளியே வந்து அப்படின்னு சொல்லி சிபி சொன்னதுனால இப்போ லோ லைட்டிங் டெஸ்ட்டு. ஆ, இப்போ நாங்கள் வந்து ஒரு தரமான எம்கேபிஹெச்டின்னு ஒரு யூடியூபர், இங்கிலீஷ் யூடியூபர் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி எம்கேடி நான் ஒரு கேஜெட் பிளாகர் எம்கேடி. ஸோ நாங்கள் என்னன்னா இந்த லோ லைட் ஃபீச்சர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணலாங்கும் போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு என்னன்னு. இப்போ இந்த இடத்துலலாம் லோ லைட் சூப்பராக இருக்குது. வைடு போட்டால் 0.5 நல்லா இருக்குது, இருட்டு லிட்டரில் அது. இதே இது இந்த சைடு கொண்டு போனோம்னா அந்த ஃப்ளார் வரல சிபி. ஆக்சுவலாக இங்கே நல்லா இருக்கு, 0.5x வந்து சூப்பராக இருக்கு. 1x பண்ணும்போது அந்த ஃப்ளார் நிறையா வருது. சிபி ஃபேஸுக்கு முன்னாடி அந்த டாட் வருது வந்து லைட்டோட ஃபேரு ஃப்ளாரு. ஸோ இது ஐஃபோனில் இது ரெக்டிஃபை பண்ணல, எல்லா ஐஃபோன்லையும் இது வருது. ஸோ கைஸ், இன்னும் நைட் மோடு பார்த்துட்டோம், நம்ம டே லைட்டில் வந்து எப்படி இந்த கேமரா இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு நினைக்கும் போது மிஸ்டர் எம்கேடி அமரனு வந்தாங்க. சரி, இவங்க கூட போயிட்டு டே லைட்டில் வந்து எப்படி இருக்குது இந்த கேமரா அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ வெயிட் பண்ணு. ஏய், பார்க்க க்ளோஸ் பண்ணிருக்காங்க அமரன், நம்ம வெளிய இருந்தே பார்க்க பார்த்துருவோமா? பார்க்கலாம். நான் திறக்கும் டே லாக்கல திறந்து அப்பா பிடிச்சி விட்டு உட்கார வச்சிருவாங்களா? போலீஸ் மாமா வந்து அங்க இருக்கு பாரு, போலீஸ் இங்க பாரு, அதுதான் போலீஸ். போலீஸ் மாமா வந்து டாடியை வந்து 1, 2, 3, 4 கவுண்ட் பண்ண வைப்பாங்க. உட்கார வச்சு தோப்ப கண்ணாடி சொல்லுவாங்க. டே இவன் பண்ணதெல்லாம் நம்மளை சொல்லிட்டு இருக்கான். டே உட்காந்துருக்கேடா லைசன்ஸ் எல்லாம் போய் போலீஸ் கிட்ட. சரி, நிக்க வச்சிருக்காங்களா? நிக்க வச்சிருக்கேன். உன்னை விஜயமா ஒண்ணு மட்டுமா? இல்ல, நான் மட்டும். விஜய் கூட வந்து தப்பிச்சிருவோம் எப்படியாவது வந்து. விஜய் வந்து நிறைய பேர் தெரியும் காலையில, அவங்களை கூப்பிட்டு எங்க கூப்பிட்டு பண்ணிடுவான். இப்ப தனியா சோலோ போனாதான் மாட்டிடுது. சரி சிபி, இதே இடத்துல நீ அந்த கெத்தா நடந்து வாடா, நான் ஒரு ஸ்லோ மோஷன் எடுக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சிபி வ்ளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.